குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டென்ட் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம இன்டர்வியூ வந்து 10 & 11 வந்து ஈரோடில் நடத்துகிறோம். ஸோ இன்டர்வியூ ப்ரைஸ் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா 299, ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்டர்வியூ, ஓகேங்களா? ஸோ இதை தொடர்ந்து நம்ம சென்னை, மதுரை, தூத்துக்குடியிலும் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கான சீட்டை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே, ஓகேங்களா? ஸோ இதை தொடர்ந்து கிராஷ் கோர்ஸ் 299க்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பில் வீடியோ கோர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. January 15 SBI-க்கில் இருக்கு மெயின்ஸ், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 1299 வந்து ராயல் பாஸ் ஆஃபர், 1 இயருக்கு வேலிட்டி இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சார் பை பை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நான் வந்து ஒரு 1 வீக் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் ஓகே, ரெஸ்ட் எடுத்து ஆகணுங்கிற சூழ்நிலை. ஸோ கொஞ்சம் உடம்புக்கு முடியலை. ஸோ கொஞ்சம் வயிறு அண்ட் கால் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து 2-3 டெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் லீவில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதனால் மக்களுக்கு ஸ்டடிஸ், என்னால் ஸ்டடிஸ் நீங்கள் பாதிக்கப்படுறது கிடையாது. ஸோ என்னோடய வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு வராது, ஓகேங்களா? ஸோ அதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்டு வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். லைக் பிரிம்ஸ் டெஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக போடணும். நம்ம December 17 வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு SBIPO பிலிம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை தொடர்ந்து நம்மளுக்கு மெயின்ஸும் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ IBSPO மெயின்ஸ்லேயே வந்து கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. ஸோ அப்போ SBIயும் கொஞ்சம் ஓரளவுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கேற்றாப்பில் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து நம்ம PDF-லேருந்து அப்படியே வந்துருந்துச்சு. ஸோ அதில் உள்ள மாடல்ஸ் அப்படியே வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக். ஸோ வந்து PDF கோர்ஸையும் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஹீரோ டெஸ்ட்டுக்கான அப்டேட் தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ 5ஆம் தேதி நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா SBIPO-க்கான ஹீரோ டெஸ்ட் ஆரம்பிக்கிறோம். 5, 7, 9, 11, 13, 15 9 என்ன டெஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் எனக்கு இங்கே வந்து போட்டு எனக்கு ஃபியர் இல்லை, நான் அங்கே போயிட்டு வந்து நல்லா பண்ணேன் சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸே கமெண்ட் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நானாக சொல்ல கீழே கமெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ நிறைய வீடியோஸ் கீழே வந்து ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா சார் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு என்ன ஒரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, நான் 2-3 ஸ்டூடெண்ட்ஸை கேட்கறதுல சார் SBIPO வந்து அப்ளை பண்ணலை, கேட்டால் சில்லியாக ஒரு ரீசன் சொன்னாங்க, மறந்துட்டேன், இல்லை சார் கஷ்டமாக இருக்கும், வேகன்சி கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸ்னஸ் வேணும், ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. சைடில் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸு மெயின்ஸுக்கு எல்லாத்துக்குமே ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க, ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இதில் IBSPO-வில் வந்து September-October அதிகமாக டாமினேட் ஆயிடுச்சு. ஸோ SBI-க்கு எப்படி நாள் இருக்கலாம், முன்னு பின்னாடி இருந்து கேட்கலாம், மறுபடியும் இல்லைன்னா முன்னாடி இருந்து கேட்கலாம், எதுக்கு கேட்டாலும் நம்ம தயாராக இருக்க வேண்டும். ஒரு போர் மாதிரி தான், எந்த இடத்துலேருந்து தாக்கினாலும் நான் வந்து தயாராக இருப்பேன் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இதில் புரிஞ்சுக்கிட வேண்டியது. ரொம்ப வந்து மன வலிமை வந்து வேணும், ஓகேங்களா? ஸோ ஒரு டெஸ்ட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் பார்க்கவே கூடாது. உங்களோட அட்டம்ப்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கா, நம்மளோட தப்பு குறைஞ்சிருக்கா, நம்மளோட அக்யூரிசி இம்ப்ரூவ் ஆயிருக்கா, இதை மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா மேபி போன செட் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்திருக்கும், இந்த கொஸ்டின் பேப்பர் அதை விட கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், இல்லை ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் உங்கள் மார்க் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேரி ஆயிருக்கு, ஓகேங்களா? ரெண்டாவது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே கொஸ்டினில் என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உட்காந்துடுறாங்க. ஸோ அந்த தப்பை என்ன பண்ணிடறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு கொஸ்டின் தெரியலன்னு பார்த்தீங்கன்னா 3 வாரத்துக்கு கற்றுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டின் தெரியல அப்படிங்கும்போது அந்த கொஸ்டினே நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க, ஓகேங்களா? நிறைய பேர் வந்து இந்த நம்பர் சீரியஸ் வாங்க நம்பர் சீரியஸ்லேயே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் அந்த கொஸ்டினில் உட்காந்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்கு உட்கார, அதான் ஆன்சர் வரலையே, வேஸ்ட் தான் அந்த டைம், வராதுன்னு தெரிஞ்ச கொஸ்டின் திருப்பி நீ உட்காந்துக்கிட்டு இருக்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க பாருங்கள். நவ டேஸ் வந்து இங்கிலீஷ் எல்லாமே வந்து ஈஸியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அபித் சார் வந்து உங்களை நல்லாவே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். ரீசனிங் வாய்ப்பே கிடையாது. 35 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு தான் ஆகணும். ஏன்னா வந்து எல்லாருமே ரீசனிங்கில் போகிறாங்க, ஓகேங்களா? ஒன்று நீங்கள் இங்கிலீஷில் வேரியேஷன் காமிக்கணும், அப்படி இல்லைன்னா குவான்ஸில் வேரியேஷன் காமிக்கணும். ஸோ எது அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணி அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் பர்டிகுலராக வந்து என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க, ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒரு குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் Karthik_DNGP அதில் வந்து நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். உடனே ரிப்ளை வருமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரில, பட் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிடுறேன் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிடுறேன். ஓகே மக்களே, ஒரு 1 வீக் அப்புறம் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களை சந்திக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.